இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சே கட்சி 2/3 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த 2005 முதல் 2017 வரை அதிபராக இருந்தவர் மகிந்தா ராஜபக்சே. ஆனால் அவரது சொந்த கட்சியிலிருந்து எதிர்ப்பு மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றால் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இதன் பின்னர் கடந்த நவம்பரில் நடந்த அதிபர் தேர்தலில் அவரது சகோதரர் கோத்தபய ராஜபக்சே வெற்றி பெற்றார். பின்பு தனது சகோதரரான மகிந்தாவை பிரதமராக்கினார். தொடர்ந்து இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த முடிவு செய்யப்பட்டது. எனினும் இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலால் இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் கடைசியில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த தேர்தலில் ராஜபக்சேவின் கட்சி 145 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. இதனால் அக்கட்சி 2/3 இடங்களில் வெற்றியடைந்து பெரும்பான்மையை பெற்றுள்ளது.